கடை முட்டையை ரெசிப்பி. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து முட்டையை நல்லா வேக வச்சுருவோம். நல்லா அவிச்சு எடுத்துகிட்டு தோலையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு காரசாரமான ரெசிபி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்களா, சிறுகதை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனா உங்களுக்கு தேவையான பட்டை, லவங்கம், கரம் மசாலா இப்படி கூட போட்டு ஏதோ ஒரு வித்தியாசமாக செய்யலாம். நான் அதெல்லாம் இல்லாமல் பச்சை தக்காளியை மிக்சியில் அடிச்சிருக்கேன். அந்த தக்காளியை வந்து நல்ல சாறு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ அதனால் முதல்ல வெங்காயம் வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை நறுக்கின பச்சை மிளகாய், அடுத்து வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி விழுது, இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வணங்கிட்டோம். வணங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தக்காளி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூணு தக்காளி நான் போட்டிருக்கிற காடை முட்டை வந்து 16 பீஸ் என்ன போட்டிருக்கேன். அந்த 16 பீஸுக்கு தேவையான தக்காளி பார்த்திங்கனாக்கா மூணு தக்காளியை வந்து நான் விழுதாக மைய அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இந்த கடையில் ஊற்றிட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் தக்காளியோட அந்த நீர்ச்சத்து குறையிற வரைக்கும் நல்லா வணக்கிடுறோம். நல்லா வணக்கிட்டு ட்ரை கொண்டு வந்துட்டு பின்னாடி அடுத்து மசாலா என்னென்னத்தை பார்ப்போம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு, பச்சை மிளகாவும் வதங்கிருச்சிங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி மைய அரைச்சி வச்சுருக்கிறேன் தக்காளி விழுதை எடுத்து நம்ம இதில் போடுறோம். தக்காளி விழுது போதுங்களேன் ஊற்றுட்டு பச்சை வாசம் ப்ளஸ் தக்காளியில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை காயிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டே இருப்போம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா அது ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம தேவையான அளவுக்கு ஏற்கனவே முட்டையை எடுத்து வச்சுட்டோம். இப்போது இது பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஸ்பூன் இருக்கணும், ஒரு ஸ்பூனில் பாதி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நல்ல ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து கரைச்சிடணும். அந்த தண்ணியை இதில் ஊற்றியிருக்கேன். ஊற்றி நல்லா கொதிக்கட்டும், நல்லா ட்ரை ஆகட்டும். எண்ணெய் பதம், எண்ணெய் பெரியற அளவுக்கு நல்லா கொதித்து ஒரு தரமான சூழலுக்கு வந்துருச்சு. இதுக்கு நம்ம அடிஷ்னலாக வந்து வெறும் மிளகாத்தூளும் சிக்கன் மசாலாவும் போட்டுக்கலாம். போட்டு நல்ல ஒரு தரமான சூழலுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற, உரித்து எடுத்து வச்சுருக்கிற முட்டையை எடுத்துக்குவோம். முட்டையை எடுத்து இதில் நம்ம போடலாம். சரி, போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு எத்தனை 16 பீஸ் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து கொத்தமல்லி, நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை போட்டு இறக்குவோம். நல்ல காரசாரமான காடை முட்டை ரெசிபி தயாராகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னாக்கா உங்களோட ஒரே ஒன்று பார்த்து முடித்ததுமே ஒரு லைக் கொடுங்க, கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. அடுத்து வந்து ஒரு நண்பர் வந்து கேழ்வரகு அதில் வந்து ஒரு ரெசிபி செய்ய சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ நாளைய பதிவு பார்த்திங்கன்னாக்கா ராகி கேழ்வரகு ராகி மாவில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிபி கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களோ அது என் அறிவுக்கு எட்டியவாறு நான் செய்து உங்களுக்கு பகிர தயாராக இருக்கேன். அதனால் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. மற்றபடி சுவையான காரசாரமான சூடான காடை முட்டை ரெசிபி சூப்பராக இருக்கும், சாப்பிட கொடுங்க. ரொம்ப சத்தான உணவு, ஞாபக சக்தி அதிகமாக வரும், கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக சாப்பிட்லாம். சரியா? ஓகே, காடை முட்டை ரெசிபி தயாரான சூழல் சாப்பிட்லாம், வாங்க.